ராமநாதபுரம் மாவட்டத்தில் விஜய ரகுநாத சேதுபதி என்று சொல்லப்படுற, அப்போ அவருக்கு பட்டப்பெயர் கிழவன் சேதுபதினு சொல்லுவாங்க. அவருடைய ஆட்சி காலம் தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே பொற்காலம். அப்படி இருந்தது. ராமேஸ்வரம் கோயிலை கட்டினவர் அவர் தான். அப்போ கீழக்கரையில் சதகுத்துல்லாப்பான்னு ஒரு மகான் அடக்கமாக இருக்காங்க. அந்த மகானை கிழவன் சேதுபதி தன் அமைச்சரவையிலிருந்து தனக்கு ஆலோசனை சொல்லணும், ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ மகான் சதகுத்துல்லாவப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு அதில் எனக்கு அவ்வளவு நாட்டம் இல்லை, பட் உங்களுடைய நோக்கம் எனக்கு புரியுது. எங்கிட்ட என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை தர்ற மாதிரி நான் ஒருத்தர் வேற ஒருத்தர் தர்றேன் உங்களுக்கு அமைச்சரவைக்குன்னு வள்ளல் சீதக்காதியை கொடுக்குறாரு. வள்ளல் சீதக்காதி கிழவன் சேதுபதி அமைச்சரவையில் மந்திரியாக இருக்கார். இவருடைய பேச்சு நடவடிக்கைகள் குணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிழவன் சேதுபதிக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய லைஃப் ஆம்பிஷன் அந்த ராமேஸ்வரம் கோயில் கட்டுற விஷயம். அதை இந்த வேலையை இவங்க தான் செய்வாங்கன்னு அறிஞ்சு கொடுக்குற விஷயம் இல்லை, அது மாதிரி வள்ளல் சீதக்காதியத்தை ஒப்படைக்கிறார் கிழவன் சேதுபதி. இவர் இந்த கோவிலில் அதுக்குரிய கற்கள் எப்படி அதை செலக்ட் பண்ணணும், அந்த அந்த கல்லில் அது சிலை வடிக்கிறதில்ல, அதெல்லாம் அனுபவப்பட்டவங்கள்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணி, வாரிநோக்கங்கிற ஊரில் அந்த மண்ணு கீழே கிடக்கிற பாறைகள் தான் இதுக்கு சரியாக இருக்கும்னு செலக்ட் பண்ணி, அங்கேருந்து கற்களை தோண்டி அங்கேயே சிற்ப வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு செஞ்சு யானைகளை வச்சு கொண்டு வந்து அங்கேருந்து ராமேஸ்வரம் கொண்டு போய் அந்த கோயிலை கட்டி முடிக்கிறார். கட்டி முடிச்சுட்டு இன்னும் தோண்டின கற்கள், செதுக்கப்பட்ட கற்கள் மிச்சம் இருக்குது. இப்போது வள்ளல் சீதக்காதி சொல்கிறாரு கிழவன் சேதுபதிட்ட, இந்த கற்கள் மிச்சம் இருக்குது, கீழக்கரையில் ஒரு கோயில் கட்டிடலாமான்னு கேட்குறாரு. அப்போ கிழவன் சேதுபதி சொல்கிறாரு, இல்லை கீழக்கரையில் மசூதி இல்லை, அந்த கற்களை வச்சு கீழக்கரைக்கு ஒரு மசூதி கட்டி கொடுங்கங்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க, இதுதான் அன்னைக்கு இருந்த மனித நேயம். இப்போ அது மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே எல்லாத்தையும் படைச்ச ஒருத்தன் தான், அவன் தான் இறைவன். இதில் அல்லான்னு அரபி மொழியில் கூப்பிடலாம், பகவான்னு ஹிந்தியில் கூப்பிடலாம், கடவுளேன்னு தமிழில் கூப்பிடலாம், காடுன்னு ஆங்கிலத்தில் கூப்பிடலாம், எதில் கூப்பிட்டாலும் படைச்சான் ஒருத்தன். ஹி இஸ் த கிரியேட்டர், அவன் தான் இறைவன். அப்போது நமக்குள்ள எதுக்கு பேதம்? ஸோ அதை உணர்ந்திருந்ததுனால தான் ஒரு இஸ்லாமியர் கீழக்கரையில் கோயில் கட்டலான்னு சொல்கிறாரு, ஒரு ஹிந்து மன்னன் இல்லை அங்கே பள்ளிவாசல் கட்டணுங்கிற